Hi guys, welcome to the garage. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நெக்ஸ்ட் ஜெனரேஷனான KTM RC 390 பற்றி தான் பார்க்க போகிறோம். பட் நான் அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி KTM பைக்ஸோட 2021 அப்டேட்ஸை பற்றி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்கணும்னா கோ ஆன் ப்ளீஸ் செக் இட். அண்ட் இந்த வீடியோவில் வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷனான RC 390 பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய விஷயங்கள் வந்து அதை பற்றி லீக் ஆயிருக்கு. அகைன் அது வந்து இப்போ டெஸ்டிங்க்கு போய்கிட்டு இருக்கும்போது அதோடைய ஃபோட்டோஸ் வந்து லீக் ஆயிருக்கு. பட் இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நவம்பர் டிசம்பர் அந்த டயத்தில் ஆர்சி இதே மாதிரி டெஸ்டிங்கு போய்கிட்டு இருந்துச்சு. பட் அது வந்து ஒரு 200 or 390 தெரில. பட் இப்போ வந்து அகைன் திருப்பி டெஸ்டிங் போயில் இந்த ஃபோட்டோ வந்து லீக் ஆயிருக்கு. இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 390 தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. நவ் கரண்ட்லி இருக்கக்கூடிய RC 390 கம்பேர் பண்ணும்போது அடுத்து வரக்கூடிய நெக்ஸ்ட் ஜென்ரேஷனான RC 390 வந்து நிறைய விஷயங்கள் வந்து புது ஃபியூச்சர் வாடி தான் கொண்டு வராங்கன்னு சொல்லலாம். அது என்னென்ன விஷயம்லாம் மாற்றி கொண்டு வராங்க அதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் பபிள் விஷயரோடு வருது. ஸோ இது வந்து ஒரு ஏரோடைனமிக்ஸ்க்கு வந்து ஒரு சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அண்டு அதோடைய ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்சி லுக்கான 2i வந்து ஒரு சிங்கிள் ஐயாக கொண்டு வராங்க. இது வந்து எவ்வளோ பேருக்கு பிடிக்கும்னு தெரில. பட் ஆனால் ஒரு நியூ ஜென்ரேஷன் புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடி ஹெட்லாம்ப் ஒடி தான் வரும். அண்ட் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனான RC 390 பார்த்தீங்கன்னா ரைடருக்கு வந்து இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்காண்டி அதோடைய ஹேண்டில் பார் வந்து ஒரு நியூ கிளிப்பான ஹேண்டில் பார் வந்து கொண்டு வராங்க. ஸோ ஆல்ரெடி இருக்கக்கூடிய RC 390 கம்பேர் பண்ணும்போது வரக்கூடிய நியூ ஜென்ரேஷன் RC 390 வந்து ஒரு ஒய்டான ஹேண்டில் பாரோடி வரும். ஸோ இதனால் ரைடருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் அது போக இதோடைய ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இந்த ரெண்டும் பண்ணுறனால இதோடைய டூரிங் வந்து நல்லாயிருக்குன்னு சொல்லலாம். ஹேண்டில் பார் அண்டு ஃபியூல் டேங்கை வந்து ரீடிசைன் பண்ண காரணமே இதோடைய டூரிங்கு வந்து இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் கண்டி தான். RC 390 பார்த்திங்கன்னா அவங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம்னு தான் சொல்லணும். பிகாஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ TFT இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரோடி வருது. இந்த நியூ TFT இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரோடி வரதுனால இதில் வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கனெக்டிவிட்டி அண்டு ஆட்டோமேட்டிக் பிரைட்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டு அண்ட் அது போக நிறைய யூஸ்ஃபுல் விஷயங்கள் வந்து இந்த TFT இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் வந்து இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பைக்குக்கு பில்லருன்னு சொன்னால் அதோடய ஃப்ரேம் தான். இந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷனான RC 390 மெயின் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாமல் ஆல்ரெடி இருக்கக்கூடிய டியூக் 390 மாதிரி அதோடைய மெயின் ஃப்ரேம் தான் இல்லையோ கொண்டு வராங்க. எந்த ஒரு டிசைன் இல்லாமல் தான் கொண்டு வராங்க. அண்ட் இந்த நியூ ஜென்ரேஷனான RC 390 பார்த்தீங்கன்னா பில்லியனுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்னு தான் சொல்லணும். பிகாஸ் இதோடைய சப் ஃப்ரேம் வந்து ஒரு ரீடிசைன் பண்ணி கொண்டு வர போகிறாங்க. அதாவது ஒரு பில்லியன் கம்ஃபர்ட்டுக்காண்டி அண்ட் ஒரு பில்லியன் சீட் வந்து நியூவாக இன்க்ளூட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த நியூ ஜென்ரேஷனான RC 390 பார்த்தீங்கன்னா பில்லியனுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். அண்ட் அதோடய டெய்லைட் பார்த்தீங்கன்னா ஒரு வெர்டிகல் லுக்காக தான் இருக்குது. ஸோ டெய்லைட்டில் வந்து எந்த ஒரு ரீடிசைனும் பண்ணல. ஆல்ரெடி இருக்கக்கூடிய RC 390 டெய்லைட் மாதிரியே நியூ ஜென்ரேஷன் RC 390 கொண்டு வர போகிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதோட டயர் தான். அதோடய டயரில் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்கை வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் பிரேக்கிங் பவர் வந்து இன்னும் அதிகமாக இருக்குதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்டு ஒரு நியூ எலக்ட்ரானிக் ஆரஞ்சு அலாயோடி வரும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த டெஸ்டிங் அப்போ இந்த பைக் இந்த மாதிரி ஸ்பாட் ஆகிருக்கு ஒரு நியூ எலக்ட்ரானிக் ஆரஞ்சு அலாயோடி. பட் ஆனால் கொண்டு வரும்போது எந்த மாதிரி கொண்டு வராங்கன்னு தெரில. பட் ஆனால் இது பார்க்க ஒரு செம லுக்கோடி தான் இருக்குன்னு சொல்லணும். எந்த மாதிரி கொண்டு வராங்கன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அண்ட் அதோடைய எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா கரண்ட்லி இருக்கக்கூடிய RC 390 மாதிரி தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாஸ்டில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸோடையும் இல்லாமல் தான் கொண்டு வராங்க. பட் ஆனால் இன்னும் எமிஷன் வந்து இன்னும் கம்மியாகவும் நாய்ஸ் வந்து இன்னும் கம்மியாகவும் வரும்னு சொல்லியிருக்காங்க. அண்டு அதோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கரண்ட்லி இருக்கக்கூடிய RC 390 பார்த்தீங்கன்னா ஒரு 373cc சிங்கிள் சிலிண்டரோடி அண்டு மேக்ஸிமம் பவரான 44 horsepower அண்டு மேக்ஸிமம் டார்க்கான 36 Nm டார்க்கோடி வருது. பட் ஆனால் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனான RC 390 பார்த்தீங்கன்னா இதே என்ஜின் தான் வரும். பட் ஆனால் அதோடைய பவர் அண்ட் ஹார்ஸ் பவரில் வந்து ஒரு ஸ்லைட்லி சேஞ்ச் இருக்கும். அதாவது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு வரோம்னு சொல்லியிருக்காங்க. ஓவராலாக நியூ ஜென்ரேஷன் KTM RC 390 பார்த்தீங்கன்னா சூப்பராக தான் இருக்குன்னு சொல்லலாம். பிகாஸ் ஒவ்வொரு வாட்டியும் நியூ ஜென்ரேஷன் அண்டு நியூ இனோவேஷனோடி தான் ஒவ்வொரு வாட்டியும் அப்டேட் பண்ணி கொண்டு வராங்கன்னு சொல்லலாம். அந்த வகையில் எந்த வாட்டியும் கொண்டு வரக்கூடிய இந்த நியூ ஜென்ரேஷன் RC 390 வந்து சூப்பராக தான் இருக்குன்னு சொல்லலாம். அதாவது எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணாமல் சூப்பராக தான் கொண்டு வந்திருக்காங்க. பட் ஆனால் ஒரே விஷயம் மட்டும் இந்த நியூ இனோவேஷன் வந்து எந்த அளவுக்கு நல்லா இருக்கும்னு தெரியலை. பிகாஸ் இவ்வளோ நாள் அந்த ஆர்சி வந்து அவங்களோட அந்த 2i ஷார்ப் லுக்கிங் வந்து அதை வச்சுருந்தாங்க. பட் ஆனால் அந்த லுக்கை வந்து சேஞ்ச் பண்ணி கொண்டு வராங்க. இது வந்து எவ்வளோ பேருக்கு பிடிக்கும், எவ்வளோ பேருக்கு பிடிக்காது, எந்த அளவுக்கு ரீச் ஆகுதுன்னு பொறுமையாக இருந்தால் பார்க்கணும். அண்ட் இதோட லான்ச் அப்போ அந்த லுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். பட் ஆனால் ஓவராலாக அந்த நியூ ஜென்ரேஷன் KTM RC 390 வந்து நல்லா தான் இருக்குது.
அண்ட் லாஸ்ட் விஷயம் இதோட ப்ரைஸ் தான். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கரண்ட்லி இருக்கக்கூடிய ஆர்சி 390 பார்த்தீங்கன்னா ஒரு 2.69 lakhs இருக்குது, விச் இஸ் கம்பேர் டு கரண்ட்லி இருக்கக்கூடிய டியூப் 390 கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பட் ஆனால் இப்போ வரக்கூடிய நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆர்சி 390 வந்து ஒரு ஷோரூம் எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் வந்து ஒரு 2.75 lakhs ஓடி வரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த அண்ட் இதோட லான்ச் பார்த்தீங்கன்னா அந்த வருஷம் மிட் ஆஃப் தி இயரில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அதாவது ஜூன் அந்த டைத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அதுக்கு முன்னாடி வர வாய்ப்பு இருக்குது, பிகாஸ் இது வந்து டெஸ்டிங்கு ரொம்ப நாளாக போய்கிட்டு இருக்கு. ஸோ இதோடைய லான்ச் கூடி சீக்கிரம் இருக்குதுன்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் இதெல்லாம் தான் நியூ ஜென்ரேஷன் KTM ஆர்சி 390 அப்டேட்ஸு. அண்ட் இந்த அப்டேட்ஸ் பற்றின ஃபீட்பேக் என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள், எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு. அண்ட் இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக் என்னென்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்டு சப்ஸ்கிரைப் அண்டு தேங்க்யூ ஆல்.